நாங்கள் மாநில அந்தஸ்து வேண்டும், மாநில அந்தஸ்து வேண்டும் என்று வலியுறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் நம்முடைய அகில இந்திய அண்ணா தமிழர் பேரிய இயக்கம். அப்ப என்ன சொன்னாங்க, மாநில அந்தஸ்து கிடைக்காது, நீங்க சிறப்பு மாநிலம் ஒரு கேளுங்கள் வரது உரையில உட்காந்துட்டு மாநில அந்தஸ்து என்ன சிறப்பு மாநிலம் போறாங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்ப சொல்லுவார், அப்போ மாறுபட்ட கருத்து, அவருடைய எண்ணங்கள் மாறுபட்ட கருத்து. இன்னைக்கு என்ன, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, எல்லாம் ஆளுநர் தடுக்கிறாங்க, மத்திய அரசு ஒன்றுமே செய்யலை, எங்களுக்கு எதுவும் கொடுக்கல, எல்லாருக்கும் மத்திய அரசு தலையிடுது, அவங்க தலையிடுறாங்க. இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நானே அஞ்சு வருஷம் முடிய போது புதுச்சேரி மாநிலம் எவ்வளோ பின்னோக்கி போயிட்டு இருக்காங்க, எவ்வளோ மோசமான நிலையில். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுகின்ற செய்தி, என்ன கேட்கின்றது, என்ன நீ மாநில அரசு கேட்குறியா, மாநில அரசு தான் வேணும் அப்படின்னு கேட்கறது ஒரு கட்சிகள் இருக்குதுன்னு சொன்னால், நான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் கேட்டது வலியுறுத்தி மாநில அந்தஸ்து சட்டமன்றத்தில் எத்தனை முறை தீர்மானம் போட்டிருக்கோம், எத்தனை ஆண்டுகள், எத்தனையோ தீர்மானங்கள், எத்தனை ஆண்டுகள் போட்டு கிடைக்கிறது. நேற்றுமா புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கட்சிகள் இருக்குது, எத்தனையோ கட்சிகள் இருக்குது, எத்தனையோ கட்சி இருக்குது, இதில் ஆளு கிட்ட காங்கிரஸ் கட்சி இருக்குது. அப்போ அவங்க மாநில அந்தஸ்து வேணும் வலியுறுத்தான்னு சொல்கிறாங்க, நம்ம ஒன்று சேரணும், எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம். நமக்கு மாநில அந்தஸ்து மூணு அதிகாரம் கிடைக்கிறது, கேட்க போட்டிட்டு மட்டும் சொல்லாம வாங்கலாம், யார் வர வரீங்களா, முடிவெடுக்குமா, எல்லாம் சேர்ந்து புதுச்சேரி மாநில அத்தனை பேரும் சேர்ந்து முடிவெடுக்குமா, மாநில வாங்குமா, அது வர முடியுமா, வரல, அது மாதிரி கூட முடிவு எடுக்கலாம. ஏன்னா அதிகாரம், அதாவது வெறுமனே சும்மா அதை சொல்லுவாங்க, அது மாதிரி போராட்டம் அது இதுன்னு சொல்லி மக்களுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தாமல் வீணாக புதுச்சேரி வீணடித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியல, எம்பி ஃபண்ட் வாங்கி கொடுத்து அந்த வேலை செய்யணும், அதுக்கு இல்லை, என்னென்ன கேட்டால் காணக்கிறார் அந்த வேலை எடுக்க மாட்டாங்க, எலெக்ஷன் வந்துருக்கு, நான் ஒரு 50 லட்சம் பேருக்கு ஒரு சின்ன வேலையை ஊரில் செய்யணும் அப்படின்னு, ஏன் அந்த எல்ஐடி ஃபண்டை கொடுக்கல, அதாவது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 3 ஆண்டுகள் கிடைக்கவே இல்லை சொன்னாங்க, ரெண்டு கோடி சொல்லிக்கிது, ரெண்டு கோடி அடிச்சு அடிச்சிருந்தாங்க, ஏற்கனவே கேட்டேன், ரெண்டு கோடி அடிச்சு என்னன்னு கேட்டா, சார் தெரியுமா சார், அதான் சார் முன்னில சார் என்ன சார் பண்ணுது அப்படின்னு, இது மாதிரி 3 ஆண்டு அப்ப தொகுதி மேம்பாடு எப்படி நடக்கும், கூலி கட்டணத்துல எப்படி இது மேம்படுத்த முடியாது. Thank you.